முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் அவிச்சமா 250 கிராம் வெள்ளமா எடுக்கணும் கடலமா 150 கிராம் வறுத்த அரிசிமா 30 கிராம் ஓம தண்ணி 200 மில்லி லிட்டர் நான் இதை வந்து ஓமம் 5 கிராம் எடுத்து அதை முதல் கிரைண்டர்ல அடிச்சு மாவாக்கி அந்த மா அந்த பவுடரை தான் இதுக்குள்ள போட்டு சுடு தண்ணிக்குல விட்டு 200 மில்லி லிட்டர் ஓம் வாட்டர் ஆக்கி இப்ப வச்சிருக்கேன் சுடு தண்ணியில இருந்து ஓம் வாட்டர் ஆக்கி வச்சிருக்கேன் உள்ளி பேஸ்ட் 20 உள்ளி எடுத்து அதை நல்ல கிரைண்டர்ல செட்டியா நல்ல சாஃப்டா மாவா அடிக்கணும் இல்லாட்டி நாங்கள் முறுக்கு புளியக்க வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் அதால் நல்ல மாவா பாருங்க நல்ல சாஃப்டாக அரைச்சி வச்சா தான் அது அடிக்க ஓகேயாக இருக்கும் அப்போ 20 உள்ளி எடுத்து அதை மாவாக்கி நல்லா பேஸ்ட் ஆக்கி போட்டு வச்சுருக்கேன் இது கருப்பு அல்லு 10 கிராம் விரும்பினா வெள்ளை அல்லு இருந்தால் போடலாம் நான் கருப்பல்லு இல்லாட்டி இருந்தோடையே கருப்பல்லு போட்டு நான் 10 கிராம் தனி மிளகாத்தூள் 5 கிராம் மிளகுத்தூள் 1 கிராம் நச்சீரத்தூள் 2 கிராம் உப்பு தேவையான அளவு இந்த வெள்ளமாக்கில் கடலைமாவை எடுத்து வச்ச 150 கிராம் கடலைமாவை இதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் பிறகு இந்த அரிசி மாவு எடுத்து வச்சு நான் அரிசி மாவை மிக்ஸ் பண்றேன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உழைப்பு கேட்ட அளவு நான் எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்ற வழியெல்லாம் கொஞ்சமா எடுக்கிறேன் உங்களுக்கு உழைப்பு கேட்ட அளவு நீங்க போடலாம் மிளகுத்தூள் நச்சீரகத்தூள் இப்போ எடுத்து வச்ச கருப்பு அல்லு இஞ்சி உள்ளி பேஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு முதல் இந்த ட்ரையாக மிக்ஸ் பண்ணுவோம் இதுவில் முதல் நீங்கள் இடியப்பத்துக்கு குழைக்கிற இடியப்ப குழைக்கிற அந்த பதத்துக்கு குழைக்க வேணும் இடியப்பமாக பிசைகிற அளவுக்கு கையில் ஒட்டாத பதத்துக்கு இனி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஓம தண்ணி ஓம தண்ணி வந்து நல்ல ஹாட் வாட்டரில் முதல் அந்த தண்ணியை ஊற விட்டு ஓமத்தை பிறகு அதை ஓமாக்காக சூடாக இல்லாமல் ஓமாக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணுங்க 200 மில்லி லிட்டர் எடுத்து வச்சு நான் இப்போ இந்த 200 மில்லி லிட்டர் தண்ணியில் ஓம தண்ணியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் குழைச்சினான்மா எண்ணெய் ஒன்றும் போடையில் இது தண்ணி கையில் ஒட்டாமல் இருக்கணும் பதம் இனி நாங்கள் முறுக்கு செய்வோம் பார்ப்போம் இப்போ நான் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன் தன் இது முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ நான் இந்த பேப்பரில் டிஷ்யூ பேப்பர்
ஃபாயில் பேப்பர் எடுத்து அதை வந்து நான் கொஞ்சம் மண்ணை அப்படி தடவி சார் மெல்லமாக சாரிய தடவ வேணும். நான் சின்ன சின்ன பீஸாக வட்டி வச்சுருக்கேன். சில அனுபவம் உள்ளாக்கள் படியாக போடலாம் எனக்கு ஓகே. நான் இப்படித்தான் நான் செய்வேன். நான் இப்போ இந்த முறுக்குறல்ல வச்சு நான் புளிய போகிறேம்மா போட்டுட்டு இருக்க. இப்போ நான் இதை ஒவ்வொன்றா ஒன்றா இந்த எண்ணெய்க்கில் போடுறேன். எண்ணெய்க்க போடக்க இந்த நல்லா பொரியறதுக்கு இந்த நுறு கூட பபிள்ஸ் வரும். இந்த பபிள் அடங்க மட்டும் அது உள்ளுக்க பொரிய விடணும். அந்த அது எடுத்தால் தான் அது பொரிஞ்சதுக்கு சமன். கொஞ்சம் கொஞ்சமாக பபிள் வந்து குறைஞ்சி கொண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்க்க முருகிக்குது, நல்லா பொறிஞ்சிக்குது. இன்னும் கொஞ்சம் பொரிய விடுவோம். இந்த பபிள் அடங்கு மட்டும் நாங்கள் விட வேணும். அந்த பபிள் வந்து ஃபுல்லாலாம் நின்றாப்புறாக நாங்கள் எடுக்க போகணும். இப்போ தான் அந்த முறுக்கு வந்து பொறிஞ்சதுக்கு நல்லா பொறிஞ்சு முறி நல்லா வாழ்ந்ததுக்கு சமன். இடையிடைக்கு மற்ற பக்கமும் திரட்டி விடணும். வெண்ணெய்க்கில் கொஞ்சம் நல்ல உள்ளி வாஷம் கமகமக்குது. உள்ளி போட்டால் உள்ளி போட்டு ஓமம் போட்டு செய்கிறது நல்ல. ஓமம் வந்து நல்ல உணவை வந்து சமிப்பாடடைகிறதுக்கு நல்ல வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓம தண்ணி விட்டு அம்மா அங்கே ஊரில் செய்கிறாங்க. இப்போ பபிள் எல்லாம் அடங்கிட்டது குறைஞ்சிட்டு நாங்கள் இதில் எடுப்போம். இதை விட்டு இதை விட எடுத்து விட்டோம்னு சொன்னால் கருகிடும், கூட பொறிஞ்சிடும். இந்த இது இந்த இந்த கலர் ஓகே. நான் மிச்சத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பு வந்தப்போ மீடியம் ஹீட்லாம் விட வேணும். நான் செகண்ட் டைம் திருப்ப போகிறேன். உரைப்பு வந்து நான் சின்னாக்கள் சாப்பிட்ற வழியால் நான் முதலே சொன்னால் குறைச்சி தான் போட்டேன். நான் உங்களை பெரியாக்கள் சாப்பிட்றேன்டா கொஞ்சம் கூடி போட்டு சாப்பிடலாம். நல்லா பொரியணும். நல்லா பபிள் எல்லாம் திருப்ப நான் முதல் சொன்ன மாதிரி திருப்பி முதல் நல்லா பபிள் அடங்கு மட்டும் விட வரணும். அப்போ தான் நல்லா பொறிஞ்சதுக்கு பொறிஞ்சு வரும். இல்லாட்டி கலர் கூட விட்டாலும் முருகி நல்லா கரையாக கருப்பாக வரும். இது நீங்கள் மீடியம் பபிள் இறங்கினோன்னு எடுத்தீங்களா ஓகேயாக இருக்கும். பார்த்தீங்களா முறுக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன். நல்ல முறு முறு முறுக்கு. இதை இப்படி எடுத்து நான் இந்த இஞ்சி தேத்தனியோட இஞ்சி தேத்தனியும் வச்சு இஞ்சி தேத்தனியோட முறுக்கும் சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும்.
தான் செய்யும்.